கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுளையே, கவிசை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே, கட்டி இரும்பு தந்த நெஞ்சுளையோ, தொலைதோறும் நின்றிலே நீண்டெடுத்து வரும் புதுமை இலக்கையிலே, நெஞ்சு பதைக்கும் சொல்வதனின் வாய் பதைக்கும் என்று பதவியளித்தார் பாவேந்தர். அவருடைய மாற்றத்தை போக்கும் விதமாக இங்கே கொழுமி இருக்கிற இந்த இலக்கிய நிகழ்வை காண வந்திருக்கிற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் காலை வணக்கங்களை, மாலையில் அறிவித்துக் கொள்வதில் மழையிலும் மான செலுத்தி மகிழ்கின்றோம். கோவை கம்பன் கலைக்கூடத்தினுடைய 47வது தொடர் இலக்கிய நிகழ்வில் நிகழ்வும் கவிஞர் முத்தமிழ் வாணர் என்று சிறப்புக்குரிய நம்முடைய கவிஞர் பா ஆறுமுகம் அவர்களுடைய படிக்காதவருடைய கிறுக்கல்கள் என்னும் நூல் வெளியிட்ட விழாவும், நூல் வாசிக்கும் எல்லா வாசகர்களையுமே நேசிக்கும் ஒரு பதிப்பாளராக நூல் வணிகம் கடந்து தன்னை இலக்கிய உலகத்தில் பொருத்திக் கொண்டவராக அறியப்படுகிற பெரியவர் பிறந்தகை விஜயா பதிப்பகம் வேலாயுதன் ஐயா அவர்களை அவர்களுக்கு முத்து விழா தொடர்ந்து அவரை போற்றி வழங்குகிற ஒரு விழாவாக 30 விழாவாக இங்கே முகழ்கிறது இந்த கப்பன் கலை கூட்டத்தினுடைய 47வது இலக்கிய அமர்வு. அதே நேரத்தில் இன்றைய நாளுக்கு வேறு சில சிறப்புகள் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அதை தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு உங்களிடம் உரைக்க கடமைப்பட்டிருக்கேன். முதற்கண் தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து பாடுவோம். முடிசாமி ஐயா வந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் முதலில் இந்த நிகழ்வினுடைய சிறப்பாக நாம் இன்று கருதுவது கம்பன் கலைக்கூடம் உருவாவதற்கும் மறைமுக காரணமாக ஒரு அமைப்பு இருந்தது, நூல் வெளியிடுவதற்கும் மறைமுக காரணமாக அந்த அமைப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கம்பன் கலைக்கூடம் கலைக்கூடம் வந்து தொடங்கிய காரணம் அவர்கள் தான். இப்ப மீண்டும் ஆறுமுகனுடைய அந்த நூலை வெளியிடும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கி நாங்க எல்லாருக்கும் நினைச்சிருக்காங்க. அந்த வகையில் 21ஆம் ஆண்டில் அறிவித்து வைத்திருக்கிற அந்த அமைப்பிற்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் உறுதியாக கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கம்பன் கலைக்கூடம் வெளியிடும் முதல் நூல் இது. அதே மாதிரி கம்பன் கலைக்கூடம் தொடங்கியதற்கு அவர்கள் தான் காரணம். ஆக இரண்டு நிகழ்விற்கும் முழு முதல் காரணமாக விளங்குகிற கோவை முத்தமிழர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த அன்பின் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் 21ஆம் ஆண்டில் அடியேற்று வைக்கிறார்கள். அவர்களுக்கும் அதற்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக இந்த இனிய நிகழ்வில் இறைவாழ்த்து பாடுவதற்காக வரை கொடுத்திருக்கிற மதிப்புக்குரிய கிருஷ்ணபாரதி அவர்களே அன்போடு வருகிறவர்கள் என வேலைக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இசை பேராசிரியரான இவர் யாழ் பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவனராக இருந்து கொண்டு மிகச்சிறந்த இசை வாணர்களை உருவாக்கி வருகிற மிகப்பெரிய ஒரு திறமைக்குரியவராக இருக்கிறார். அவருடைய அந்த இறைவாழ்த்தை நாம் இப்பொழுது கேட்டுக் கொள்வோம். கோவையினுடைய தனித்தமிழ் வேந்தர் மதிப்பிற்குரிய தமிழகம் ஐயாச்சாமி அவர்கள் மேடைக்கு வருகிறார். அவருக்கு அவரை இருவரும் கூப்பி வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். கம்பன் கலைக்கூடத்தினுடைய நறுங்குடல் தொடரக்கணிகளுடைய இந்த 47வது அமர்வுக்கு வருகை விருந்து சார்ந்தவர்களை வரவேற்பதற்காக நவீன் காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய தோழர் இந்த நூலை வெளியிட்டு மதிப்புரையாற்ற வந்திருக்கிற தோழர் சுபசெல்வி அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கரவொலிகளுக்கு இடையில் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பதற்காக கம்பன் கலைக்கூடத்தினுடைய தலைவர் பிறந்தகை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நூல் வெளியிடும் சிறப்பு விருந்தினரும்
வேலாயுதம் ஐயாவும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அன்போடு மேடைக்கு அழைத்து வரவேற்பு நல்குவதற்காக தம்பி கவிஞர் நவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. வெளியிட்டு சிறப்பு செய்ய வருகை தர வேண்டும் என்று நாங்கள் அணுகிய பொழுது மிக நெருக்கடியான கல்விச் சூழலில், கல்வி பணிச்சூழலில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியிலும் அந்த மாபெரும் நிறுவனத்தினுடைய முதல்வர் பொறுப்பாளராக இருந்தும் ஒரு சிறிய அமைப்பு அழைத்திருக்கிறது என்றெல்லாம் பாராமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றும் அவருக்கு பணி இருக்கிறது. அந்த பணிச்சூழலுக்கு இடையில் எங்களுக்காக இங்கே வருகை புரிந்திருக்கிற மதிப்பிற்குரிய இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் பிறந்தகை மதிப்பிற்குரிய முனைவர் பொன்னுச்சாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உலகில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் கோவை இலக்கிய சூழலில் சில அதிசயத்தக்க ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான அசைவாக இலக்கிய தீவிர இலக்கிய நோக்கர்களாக நாங்கள் கருதுவது குறிஞ்சி மகளிர் சிந்தனை களமும் யாழ் பண்பாட்டு மையமும் தான். சனிக்கிழமை தோறும் சிறுவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு இசை பயிற்சி, கதை சொல்லும் பயிற்சி என்று கம்பன் கலைக்கூடம் எதை நோக்கி முன்னெடுத்து செல்கிறதோ அதே மாணவர்களிடத்தில் அவர்களும் சிறுவர்களையும் மாணவர்களையும் இலக்காக வைத்து செயல்படுவது உள்ளபடி எனக்கு அந்த செய்தி முதல் செய்தி வந்த காலத்திலிருந்தே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நினைத்துக் கொண்டே இருப்பேன் ஒரு நிகழ்வுக்கு அவர்களை அழைக்க வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும் என்று. அது ஆறுமுகம் அண்ணா அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நிகழ்ந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மதிப்பிற்குரிய தோழர் சுபசெல்வி அவர்களையும் தோழர் கிருஷ்ணபாரதி அவர்களையும் இந்த இனிய நிகழ்வில் சிறப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக வழக்கறிஞர் ரவீந்திரன் ஐயா அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் தமிழகம் ஐயாசாமி ஐயா அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். சிறப்பு பெற்றவருக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் நன்றி. இரவு 10 மணி தாண்டிவிட்டது.
அப்போ அது வந்து நாங்க கலை முதல் சார் இவங்கெல்லாம் ஒரு குழுவா போயிருந்தோம். அந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டிமன்றம் தொடங்கினதுக்கு அப்புறம் நாங்களும் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு ஒரு 60-70 நகைச்சுவையெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் ரொம்ப உற்சாகமா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிராம மக்கள் ரொம்ப ரசிச்சு கேட்ட பட்டிமன்றம் அது. ரசிச்சு கேட்டதுக்கு அப்புறம் கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு அம்மா எழுந்திரிச்சு கிராமத்துக்காரங்களெல்லாம் பார்த்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கேட்க பக்க சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இருக்குது, நீங்க கைத்தட்டாம இருக்கிறதுன்னு சொல்ல வந்த வேற ஒண்ணும் இல்ல. இந்த நிகழ்வு இனிதே சிறப்புற அமைவதற்கு உங்களுடைய கரவொலிகள் கையொலிகள் தான் தமிழகம் மேடையில் இருக்காங்க. கையொலிகள் தான் சிறப்பு சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த இனிய நிகழ்விற்கு தமிழமுதம் ஐயாச்சாமி ஐயா அவர்களை தவிர வேறு சிறந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு நபர் கோவையில் இல்லை என்பது எங்களுக்கு மிக நிச்சயமாக தெரிந்துதான் தமிழமுதம் ஐயாச்சாமி ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு அழைத்திருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் தமிழில் தவறு செய்கிறோமோ அவர் தமிழில் கண்டிப்பார். கரவொலின்னு சொன்னா கையொலிம்பாரு. கோவை உத்தமலரங்கத்தில் தொடர்ந்து அவருடைய அந்த திருத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டு ஒரு கட்டுப்பாடான ஆசிரியராக எங்களை இப்போ நாங்க வந்து சில வார்த்தைகள் எல்லாம் நாங்களே திருத்திக்கிறதுக்கு காரணம் தமிழகம் ஐயாச்சாமி அவர்கள். அவருக்கு சிறப்பு செய்ய மதிப்பிற்குரிய மருத்துவர் பெருந்தகை அவர்களை பணிக்கிறோம். அது ஐயா இருக்கிற அரங்கத்துல வந்து பேசுறதுக்கு யோசனையா தான் எனக்கு. எப்படியாவது ஒரு பேசுற வழக்குல வந்து அப்படி ஆயிடுச்சு, எல்லாமே வடமொழி ஆங்கிலம் எல்லாம் கலந்துதான் வருது. எங்கெங்கெல்லாம் தப்பு செய்யறோமோ அங்கெங்கெல்லாம் வந்து திருத்தறதுக்கு ஒரு ஆசனம் வேணும்ல. ஸோ அது வந்து ஐயா ஐயாவை தவிர வேற யாரும் இப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அன்றை தமிழ்வாக அதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்களை பார்த்தோன்னா நமக்கு சில பரவசங்கள்லாம் ஏற்படும்ல. அது மாதிரி வேலாயுதம் ஐயா அரங்குக்குள் நுழைந்தவுடன் ஏன்னா 2-3 நிகழ்வுக்கு அவரால் கலந்து கொள்ள முடியல. அவர் உள்ள வந்தவுடனே அவரை வச்சு என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் காலமும் நேரமும் இடம் கொடுக்கணும் இல்லையா. அதே போல எங்களுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ரவீந்திரன் ஐயா தம்பதியினருக்கு இந்த திருமண நாளுங்க ஐயா உங்கள் கரங்களால் வாழ்த்து தெரிவித்து அவர்களை நீங்கள் வாழ்த்து வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க மேடைக்கு வாங்க ரெண்டு பேருமே. இயங்குவதற்கு சில உந்து சக்திகள் தான் எங்களுக்கு தேவை. ஒரே ஆள் ஓடிட்டே இருக்க முடியாது. இதன் பின்னால் கம்பன் கொலைக்கூட எப்பவுமே அதாவது குடும்பத்தில் இருக்கிற மூத்த பிள்ளை வந்து அந்த பேரெல்லாம் தட்டிட்டு போற மாதிரி எல்லாம் மணிகண்டன் செய்யறாரு மருத்துவரும் சொல்லிடுவாரு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா மணிகண்டனுக்கு பின்னால் ஒரு பெரிய முனைவர் குழுவே இருக்குது. கம்பன் கொலைக்கூடம் இவ்வளவு சிறப்பாக மாணவர்களிடையும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று சேர்வதற்கு மிகச்சிறந்த ஊக்கு சக்தியாக எங்களுக்கெல்லாம் எனக்கும் மருத்துவருக்கும் பின்னால் இருந்து உழைப்பவர்கள் பேராசிரியர் சுமதி, கவிதாயினி சந்திரபிரியா, பேராசிரியர் பாக்யராஜ், நம்முடைய என்றாவது பூக்கும் குறிஞ்சி மலர் முனைவர் அனுராதா அவர்கள், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதையும் அவங்களையும் வாழ்த்தணும், அந்த பிறந்த நாளையும் நாம் கொண்டாடணும்னு
நினைக்கிறோம். ஏன்னா கம்பன் கலைக்கூடம் ஒரு மிக சாதாரணமான இலக்கிய அமைப்பு கிடையாது. இது வந்து ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல ஒரு சகோதரியாக அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்ய தமிழக முதல் ஐயாசாமி ஐயா அவர்களை படிக்கிறோம். எனக்காக ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கணும், முடிஞ்ச சிறப்பு செஞ்சு நம்ம நிகழ்ச்சி கடந்துடலாம். தொல்காப்பிய இலக்கிய சங்கமம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பேரூர் மடத்திற்குள்ளேயே தொடர் தொல்காப்பிய வகுப்புகளை நடத்தி வருகிற கம்பன் கலை கொடுத்திருக்கு மிக நெருக்கமாக ஆனால் நிகழ்ச்சிக்கே வராத ஐயா அவர்களை வந்து சும்மா சொல்றதாங்க, ரொம்ப ரொம்ப நெருப்பு நாங்க, அதனால என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அவரை. அது போல புலவர் காளியப்பன் ஐயா அவர்கள் என்ன நிகழ்வு போட்டாலும் தொடர்ந்து அதுக்கு வாழ்த்துக்கள், அழைப்புதல பேரில்லைனாலும் எங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கிற புலவர் காளியப்பன் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன சிறப்பு செய்ய மருத்துவர் ஐயாவை படிக்கிறோம். கம்பன் கலைக்கூடம் முன்னெடுக்கிற எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய ஒரு குரல் சொல்லி வாழ்த்து சொல்வதன் மூலம் எங்களை எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிற அண்ணன் அன்பு அண்ணன் வெள்ளிங்கிரி அவர்களை இந்த நிகழ்வுக்கு அன்போடு வருக வருகன வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் காட்டூர் சங்கத்தமிழ் மன்றம் இரும்பு வணிகம் செய்கிற காட்டூரில் கன்னித்தமிழ் கரும்பு வணிகம் செய்து கொண்டிருக்கிற காட்டூர் சம்பத்தண்ணன் அவர்கள் நெடுநாளைக்கு பிறகு அவருடைய கட்சி பணிகள் இயக்க பணிகள் எல்லாம் ஆற்றிவிட்டு மிக ஓய்வான தருணத்தில் இங்கே வருகை புரிந்திருக்கிற காட்டூர் சம்பத்தண்ணன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்வதற்காக புலவர் மாரப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புலவர் மாரப்பன் ஐயா கம்பன் கலைக்கூடத்தினுடைய முதல் நிகழ்வு எப்பொழுதுமே வணக்கம் வள்ளுவா என்கிற திருக்குறள் தொடங்கிதான். இன்னைக்கு வந்து சிறப்பு விழாங்கிறதுனால இதெல்லாம் செய்யல. அந்த நிகழ்விற்கு எப்பொழுதுமே முன்னின்று நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கிற புலவர் மாரப்பன் ஐயா அவர்கள் கம்பன் கலைக்கூடம் தொடங்குவதற்கு ஒரு கிரியா ஊக்கி அவர் தான். அவர் தான் சொல்லிட்டே இருந்தாரு, பின்னாடி இந்த இடம் பில்டிங் சும்மாவே இருக்குது, ஏன் நீங்க வந்து இங்க போக எந்த நிகழ்வுக்கும் போகாம இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் எதை விட செய்யுங்கன்னு சொல்லி பின்னாடி குத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த குத்தூசியாக அவரை நாங்கள் எண்ணி அவருக்கு சிறப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த நல்ல வேளையிலே அவருக்கு சிறப்பு செய்வதற்கு கோவை அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கோவை சிஎம் ஸ்ரீபன்ராஜன் அவர்களே அன்போடு மேடை கலைக்கிறோம். நண்பர்களே, கம்பன் கலைக்கூடம் இதுவரை இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் நேரம் எடுத்துக்கொண்டதில்லை. எங்களுக்காக ஒரு 5 வினாடிகள் பொறுத்தருமாறு கேட்டுக்கொள்கிற நிகழ்ச்சிகள் கடந்து விடலாம். எல்லா நண்பர்களுக்கும் சிறப்பு செய்ய வேண்டியிருப்பதால் இந்த ஒரு காலதாமதம் ஆமோதிக்கிறாங்க. இந்த ஆமாங்க, ஆமா பலூன் தான் கைத்தட்டு, நீங்க கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. கம்பன் கலைக்கூடம் தொடங்கிய காலத்திலும் சரி, முத்தமிழகத்தில் நாங்கள் இருந்த காலத்திலும் சரி, எங்கள் படைப்பாளர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வந்த
மதிப்பிற்குரிய நெல்லைக்கண்ணன் இனிப்பகத்தினுடைய உரிமையாளர் நண்பர் அழகராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மருத்துவர் அவர்களை படிக்கிறோம். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். இன்னொன்று முக்கியமான நிகழ்வு பிறகு சிறப்பு செய்வதை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக கம்பன் கலைக்கூடத்தினுடைய முதலாவது ஆண்டு விழா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. அந்த விழா காலையில் தொடங்கி இரவு 12 மணி வரை நடந்தது. குளச்சல் முகமது யூசுப் அவர்கள் வந்து இரவு 12 மணி வரை அமர்ந்து நாடகங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப 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 நீண்ட விழா அது. அந்த விழாவுக்கு கூட நான் வேலையின் மையம் வளைச்சிருந்தேன். அவங்களால வர முடியல, அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடியில வர முடியல. ஆமா, ஏன் தொடர்ந்து வேலையை ஐயாவை கூப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனலாக எனக்கு ஏன் அவரை கூப்பிட்டே இருந்தேன்னா, அது அவருடைய அவருக்கான பாராட்டு விழா இல்லாமல் என்னுடைய பயோகிராஃபியாக இருக்கும், என்னுடைய தன்வரலாறு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அதாவது வேலிக்கு புல்லுக்கு பாயிறது, நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கு பாஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு ஒரு ஒரு செல்ஃபிஷ் தான், ஒரு சுயநலம் தான். 1998 வந்து நான் ஒண்டிப்புதூர் அரசு பள்ளியில் வந்து 6வது படித்துக் கொண்டிருக்கிறேன், 6வது இல்லை 8வது படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை. அப்போ வந்து இந்த பெனாயில் ஊதுபத்தி இதெல்லாம் வித்துட்டு இருந்தோம். அதற்கு மூலப்பொருள் வாங்குவதற்காக எங்கே போகணும்னா வைஷால் வீதிக்கு போகணும், சுக்கிரவர பேட்டைக்கு போகணும். அது வாங்கிட்டு அன்னைக்கு இவ்வளோ பேருந்து வசதி இல்லை, 8வது படிக்கிறப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நடந்து மணிக்கூண்டில் வந்து பஸ் ஏறுவேன். மணிக்கூண்டில் வந்து பேருந்து ஏறுவதற்காக அந்த நடந்து வர நேரத்தில் ஒரு நாள் பார்த்தேன், முன்னாடி ஒரு ஏ போர்டு இருந்துச்சு. அந்த ஏ போர்டில் என்ன இருந்தாங்கன்னா, இங்கு தங்களுடைய படைப்புகள் நூல்களாக பதித்து தரப்படும், அதாவது பதிப்பாளர்கள் நாங்கள் வந்து பதித்து தரப்படும் அப்படின்னு ஒரு ஏ போர்டு இருந்துச்சு. எனக்கு நான் 8வது தான் படிக்கிறேன், 6வதுல நான் எழுதுறேன். மூதறிஞர் விருது பெற்ற மூத்தவரே, முன்னோர் விதைத்த முக்கடியே, முத்தமிழ் முடிச்சு தனிச்சிறப்பே, தமிழ் தாய் பெற்ற தலைமகனே, தங்கமே நீ வாழ்கேன்னு கலைஞரை பத்தி ஒரு கவிதை எழுதி, நம்ம ஒரு 2 கவிதை எழுதியிருக்கேன். இந்த 2 கவிதை எழுதுற தைரியத்தில் இந்த போர்டு பார்த்து நேரம் உள்ள நுழைஞ்சிட்டேன். நேரம் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பாத்தீங்கன்னா, முன்னாடி முகப்புல வந்து ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும், ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஐயா உட்கார்ந்து நான் ஐயா போய் பாக்குறேன். இந்த மாதிரி வெளியே ஒரு போர்டு வச்சிருக்கீங்க, நல்லா நீங்க நினைச்சுக்கணும், என்னுடைய உருவம் வந்து இவ்வளவுதான் இருக்கும். அவர் என்ன வயசுல இருப்பாரு உங்களுக்கு தெரியும், அவர் நீங்க 81 வயசு. இப்ப நான் அந்த உருவத்துல நான் உள்ள போறேன். இந்த கையில 2 பேக் இருக்கு, நல்லா வெயிட் இருக்கு, அதை முன்னாடி வச்சு போறேன். உள்ள போன, ஏன்னா அவருக்கு நினைவு இருக்காது, அவர் 1000 பேர்களை பாத்துருப்பாங்க. நான் உள்ள போறேன். உள்ள போனோடனே ஐயா இந்த வெளியே ஒரு போர்டு பார்த்தேன், ஆமா தம்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஐயா புக்கெல்லாம் போடலன்னு சொல்லியிருக்கீங்க, நானும் கொஞ்சம் கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், போடணும் அப்படின்னு சொன்னேன். அவர் நினைச்சிருந்தா என்னை அப்பவே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடலாம். சென்னையில் இருக்கிற சினிமா கம்பெனியில் அப்படிதான் செய்யுது, அப்பவே வெளியே தள்ளிடலாம், கேட்டுக்களே விட மாட்டாங்க. அடுத்தது என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஏதோ ₹1-2 சாக்லேட் கொடுத்து என்னை அன்னைக்கு சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அன்று சொன்ன ஒரு வார்த்தை நீங்க நம்புறதுக்காகவும் சொல்லல, அவர் இன்னைக்கு வர்றதுக்காகவும் சொல்லல, வந்ததுக்காகவும் சொல்லல. அதன் பிறகு அவரை சந்தித்த பிறகு நான் எழுதிய கவிதை 1876, அது ஓராண்டுல, அது கவிதையானலாம் தெரியாது. 1876 அதை அன்னைக்கே 5 ரூபா கட்டணம் கொடுத்து என் பக்கத்தில் மூ சதீஷ்னு ஒரு பையன் நல்லா அழகாக கையெழுத்து எழுதுவான், அவன் கையெழுத்து அழகாக இருக்கும், அவனுக்கு 5 ரூபா லேபர் சார்ஜ் கொடுத்து அதை புக்கில் எழுதி வச்சிருக்கேன். ஒரு 185 பக்கம் நோட்டில் 1870 கவிதை, அது கவிதையாக கட்டுறாங்க. 2வது விஷயம், அவர் என்ன சொன்னார்னு கேட்கணும்.
அதனால என்ன தம்பி, நீ கொண்டு வாங்க, நம்ம பண்ணிக்கலாம். ஒரு தளிர் மாங்கன்றுக்கு தணல் கொடுத்த மேகம் அவர் அன்று. அதனாலதான் நினைக்கிறேன் அவரை கூப்பிட நினைக்கிறது. சரி, நம்மளுடைய வரலாறையும் சொல்லிடலாம் அது கூட அப்படின்னு. அவர் அன்னைக்கு என்னுடைய மனசை ஒடிச்சு அனுப்பியிருந்தாருன்னா, நான் என்னமோ இல்ல, நான் இப்ப இருக்கிறது வந்து பற்ற தொழில் தான், அப்படியே போய் ஒர்க் ஷாப் அப்படி இப்படின்னு போய் நான் எங்கேயோ போயிருப்பேன். ஆனால் இலக்கியத்தின் மீது பேரார்வம் வருவதற்கு என்னுடைய வாழ்வில் மிக முக்கிய முதற் காரணம் வந்து விஜய பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்கள் என்பது, வேலாயுதம் ஐயா அவர்கள் என்பது எனக்கு இந்த இடத்தில் நினைவு கூற. இதை விட அவருக்குரிய அவரை பற்றிய உரையாக எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஐயா, கம்பன் கலைக்கூடத்தினுடைய தலைவர் மருத்துவர் அவர்களுடைய கவிதைகள் மிக தீவிரமாக வேகமாக தயாராகி வருகிறது. அவருடைய கிட்டத்தட்ட 75 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிச்சு. அது விஜயா பதிப்பகம் மூலமா வெளியிடணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா வைக்கிறோம். அப்புறம் இன்னொன்னும், இது என்னன்னா, வாஸ்து பகவானுக்கு பூஜையை பண்ணி அதை கூட இதை கூட கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி சிறப்பு செஞ்சுட்டு அவர்கிட்ட இதை கூட அதை கூட கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கிறோம் நாங்க. வேண்டுகோள், கம்பன் கலைக்கூடத்தில் கிட்டத்தட்ட 7 பேராசிரியர்கள் தங்கள் படைப்புகளோடு தயாராக இருக்கிறார்கள். அந்த படைப்புகளை நாங்கள் விஜயா பதிப்பகத்திற்கு அனுப்பி வைத்து அதனுடைய தரம் பார்த்து தகுதியுடையவையாயின் நீங்கள் விஜயா பதிப்பகம் மூலமாக வெளியிட வேண்டும் என்று இந்த நல்ல வேளையில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் இந்த இன்னொரு விஷயம் கூட, கம்பன் கலைக்கூடம் முதலாம் ஆண்டு விழாவுக்கு ஐயா அளித்த புத்தகங்கள் மட்டுமே 100 மேற்பட்டவை. அதற்கும் அன்னைக்கே நன்றி சொல்லியிருக்கணும், இன்னைக்கு தான் வந்தா இருக்கிறதால இன்னைக்கு நன்றி கூறப்பட்டது. இவை அனைத்தையும் தாண்டி கம்பன் கலைக்கூடம் எப்பொழுதுமே கம்பன் கலைக்கூடம் அசராத நம்பிக்கை வைத்திருக்கிற விஜய வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, திரை இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எழுதிய பாமர இலக்கியம் என்னும் நூல் ஐயா கிட்டே வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த நூலை அறிமுகம் செய்து அதை திருடன் மணியம் பிள்ளையை நாம் எப்பொழுது எப்படி மிக உயரிய உச்சத்துக்கான விற்பனைக்கு கொண்டு சென்றோமோ அதே போல கஸ்தூரிராஜனுடைய பாமர இலக்கியத்தையும் நம்ம கொண்டு செல்லணும்னு ஒரு ஆணையை எங்களுக்கு இருக்கிறார். அவருடைய முத்து விழா நிகழ்ச்சியிலேயே நான் சொன்ன காணொலியில் சொன்னேன். இப்பவும் என்ன சொல்றேன்னா, மிக நிச்சயமாக கம்பன் கலைக்கூடம் ஒரு 50 புத்தகங்களாவது கண்டிப்பாக வித்துட்டு இருக்கும். அதே மாதிரி எல்லா கல்லூரிகளிலும் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்கிற பணிவு கலந்த ஒப்புதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக செல்வி ரமணி அவர்கள் அடுத்த உரையாளரை சொல்வார். நல்லதொரு உரைக்கு நன்றிகள் பல ஐயா. அதைத் தொடர்ந்து மதிப்பிற்குரிய முனைவர் பொன்னுசாமி ஐயா அவர்களை பற்றி முனைவர் பாக்யராஜ் ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசாம் எங்களுக்கெல்லாம் உருவாகவும், என்னை போன்ற பேராசிரியர்கள், நான் நுண்ணுயிரியல் துறையை சேர்ந்தவன், மைக்ரோபயாலஜிஸ்ட். இந்த தமிழ் இல்லாத மற்ற துறைகளிலெல்லாம் நாங்கள் பல மேடைகளில் இந்த தமிழ் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அதற்கு முக்கியமாக காரணமாக இருப்பவர் நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற பேராசிரியர் சுமதி, பேராசிரியர் செந்தில்குமார் பச்சையப்பன் கல்லூரியுடைய பேராசிரியராக இப்போ இருக்கிறாங்க. இதை போல பல பேராசிரியர்கள், பல மாணவர்கள் மேடை ஏறுவதற்கு ஊன்றுகோலாக இருந்தவர் எங்களுடைய குரு மதிப்பிற்குரிய பொன்னுசாமி ஐயா அவர்கள். அதனால்தான் நாங்கள் அவர்கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வரணும் சார் என்று கேட்டப்போ அவங்க உடனே அதற்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஐயா பற்றி சொல்லணும், அவங்க மிகப்பெரிய ஒரு கல்வியாளர், பிஏஜி அறிவியல் கல்லூரியில் மாணவர், கிட்டத்தட்ட 25 மேலாக கல்விப் பணியில் இருக்காங்க. அவருடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு என்னென்னா, நம்முடைய ஜிஆர்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய முதல்வராக கிட்டத்தட்ட 8 மேலாக பணியாற்றியவர்கள். அதன் பின்னர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக 3 அவர் இருந்தார். அப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் ஆப்பிரிக்காவுடைய ஒரு முதன்மையான ஒரு பல்கலைக்கழகமாக அவர் மாற்றினார். ஐயா வந்து எம்எஸ்டபிள்யூ சோசியல் ஒர்க் சமூக பணி, எம்பிஏ பிஹெச்டி முடித்தவங்க.
ஆனா அங்க அவர் ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க அந்த ஆப்பிரிக்கல் யூனிவர்சிட்டியில. அது ஒரு முக்கியமான பணி. ஏன்னா கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் அந்த நாட்டினுடைய தான்சானியா அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையே ரொம்ப குறைவானது. அந்த மக்கள் தொகையில் அனைத்து அதிகமான மாணவர்கள் படித்த ஒரு பல்கலைக்கழகம் என்னன்னா இந்த செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகம். அதுக்கு முக்கியமான காரணம் முனைவர் ஐயா தான். அதுக்கு அப்புறம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எஸ்என்எம்இ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அங்கு ஒரு 4 ஆண்டுகளாக முதல்வராக பணியாற்றி கடந்த 2 வருடங்களாக ஐயா அவர்கள் நமது ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதனுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். முக்கியமாக என்னை போன்ற பேச்சாளர்கள் அனைவருமே ஐயாவுடைய தூண்டுகோளால் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக நான் சொல்லணுன்னா நம்முடைய கவிஞர் கவிதாசன் அவர்கள் ஐயாவுடைய ஆராய்ச்சி மாணவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அவரும் கூட இன்னைக்கு பெரிய பேச்சாளர் தான். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை மீண்டும் வருக வருக நான் வரவேற்று நன்றி 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 வாங்க. நல்லதொரு உரைக்கு மீண்டும் நன்றிகள் பல. அது ஒரு வகையான அரசியல் தான், எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அதுக்கே தான் புத்தக தலைப்பு வச்சிட்டோம்னா ஏன் நீ இப்படி வச்சு அப்படின்னு குறுக்கு கேள்வி ஆயிருங்க. ஏன்னா படிக்காதவன் சாமி அப்படின்னா வேலை முடிஞ்சது. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இன்னொன்று சொல்றாரு அவரு, படிக்காதவனின் கிருக்கல்கள் என்பதால் அதுல ஒரு காதல் தினத்தை பத்தி கவிதை சொல்றாரு. நோயாளி அங்க போனாங்க இங்க போனாங்கன்னு சொல்லி கடைசியில காதலன் எங்க போனான்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து மருத்துவமனைக்கு மனநல மருத்துவமனைக்கு தான் போனான் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நெடுங்கவிதைகளை விட குறுங்கவிதைகள் தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இது படிக்காதவனின் கிருக்கல் என்பதால் நீங்கள் படிக்காக போய் படிக்காமல் போய்விடக் கூடாது. இன்னொன்று, கவிஞருடைய தம் படிக்காகவும் நீங்கள் படிக்க கூடாது, உங்கள் வாழ்வினுடைய படிக்காக ஏறி இந்த நூலை படிக்க வேண்டும் என்று கூறி நம்மளுடைய கவிஞர் ஆறுமுகம் அவர்களுடைய வாங்க வாங்க அவரு ஒரு 30 வயசு குறைச்சனால 20 வயசுக்காரன் கூட போய் உட்காந்துட்டார். அவர் கவிஞர் இல்லைன்னு கவிஞர் பா ஆறுமுகம் அண்ணன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இங்கே நிகழ்கிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை கையொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேடையில நம்ம ராஜேந்திரன் வாங்க, மேல வாங்க ராஜேந்திரன் வாங்க, துரையண்ணன் வாங்க, அழகு வாங்க, மேல வாங்க, மேல போங்க. அவர் தன்னை படிக்காதவர் என்று குறிப்பிட்டாலும் அவரை பிடிக்காதவர் என்று யாரும் இருக்க முடியாது. ஐயா அவர்களுக்கு அருமையான ஒரு புத்தகத்தை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்ற பூரிப்பில் அமர்ந்திருக்கின்ற கவிஞர் ஆறுமுகம் அண்ணன் அவர்களுடைய தாயார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்படி ஒரு நண்பரை, கவிஞரை கடந்து நண்பரை அண்ணனை நமக்கு வழங்கி அவருக்கு சிறப்பு செய்ய ஐயா அவர்களை அன்போடு பணிக்கிறோம்.
பிடித்து தலைமை உரை. மதிப்பிற்குரிய ஐயா விஜயா வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு தலைமை உரை அளிக்க அன்போடு அழைக்கிறோம். நான் ஒரு ஏடிஎம். உறங்கிக் கொண்டிருந்தவன் ஓடி வந்து எடுத்தான் ஒரு நாள். பாதையில் செல்பவன் பணம் பாக்கெட்டில் இல்லை என்றதும் எடுத்து வைத்தான் இதயம் அருகே. இருசக்கர வாகனத்தில் வேகமாய் வந்தவன் வேகம் குறையாமலே வேகத்தோடு பணம் எடுக்க ஓடினான். மகிழ்வுந்திலே வந்தவர் மகிழ்ச்சியோடு சொன்னார், நான் எப்போதும் பணம் எடுத்து வைத்துக் கொள்வதில்லை, எங்கு சென்றாலும் ஏடிஎம் தான். அடுத்த ஊர் சென்றவனுக்கும் அடுத்த நாடு சென்றவனுக்கும் பணம் பாதுகாப்பாய் கொடுப்பது ஏடிஎம். ஆனாலும் கவனித்தீரா நீர், அங்கே ஒருவர் மெலிந்த தேகத்தோடு கண்களில் சோகத்தோடு முகமோ வட்டத்தோடு உதடு மெல்லிய புன்னகையோடு இருப்பார் காவலர் என்று. ஏடிஎம் பெட்டியால் அவருக்கு மாத சம்பளம், இவரின் பசியை போக்க பணம் தருகிறது ஏடிஎம் என்று அந்த கவிதை முடிகிறது. அடுத்தபடியாக இனிப்பான ஒரு இனிய உரையை வணங்க இனிப்பு செம்மல் அழகுராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் நிகழ்வு நிறைவேறிவிடும். பொறுத்தர் இல்லை, இன்னும் 10 நிமிஷம்.
நாலு பேர்